ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம், அளவீடு பற்றி பார்க்கலாம். அளவிடக்கூடிய அளவுகளை வந்து இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இயற்பியல் அளவுகளை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். வேறு எந்த அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை வந்து அடிப்படை அளவுகள். எக்ஸாம்பிள் வந்து நீளம், நிறை, காலம், வெப்பநிலை. வேறு அளவுகள்னால் அளவிடக்கூடிய அளவுகளை வந்து வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி. அலகு அப்படின்னா என்னென்னா, தெரியாத அளவோட ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு தான் வந்து அலகு அப்படின்னு சொல்கிறோம். அடி அப்படிங்கிறது நிலத்தை அளவிடக்கூடிய அலகு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பன்னாட்டு அலகு முறைகளில் சிஜிஎஸ் முறை, எஃபிஎஸ் முறை, எம்கேஎஸ் முறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறைகள் இருக்குது. இதில் சிஜிஎஸ் முறையில் வந்து பார்த்திங்கன்னா, நீளம் நீளத்தினுடைய அலகு வந்து சென்டிமீட்டர், நிறை வந்து கிராம், காலம் வந்து வினாடி. எஃபிஎஸ் முறையில் நீளத்தினுடைய அலகு பார்த்திங்கன்னா அடி, நிறையினுடைய அலகு வந்து பவுண்ட், காலத்தினுடைய அலகு வந்து வினாடி. எம்கேஎஸ் முறையில் நீளத்தினுடைய அலகு வந்து மீட்டர், நிறையினுடைய அலகு கிலோகிராம், காலத்தினுடைய அலகு வந்து வினாடி. எஸ்ஐ அலகு முறை அப்படிங்கிறது 1960 பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் இது வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிப்படை அளவுகள் வந்து இருக்கு. அடிப்படை அளவுகளை அளவிட பயன்படக்கூடிய அளவுகள் வந்து அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டோம். வழி அளவுகளை அளவிட பயன்படக்கூடிய அலகுகள் வந்து வழி அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. அடிப்படை அளவு அலகு குறியீடு, நீளத்தினுடைய அலகு வந்து மீட்டர், நிறையினுடைய அலகு கிலோகிராம், காலத்தினுடைய அலகு வந்து வினாடி, வெப்பநிலையினுடைய அலகு வந்து கெல்வின், மின்னூட்டத்தினுடைய அலகு வந்து ஆம்பியர், ஒளிச்சரிவினுடைய அலகு வந்து கேண்டிலா, பொருளினுடைய அளவு வந்து மோல். நீளம் அப்படிங்கிறது 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு சொல்லலாம். இயற்பியல் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழி அளவுகள் அவற்றினுடைய அலகுகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரப்பு, வாய்ப்பாடு வந்து நீளம் இன்ட்டு அகலம், அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். பருமன் பார்த்திங்கன்னா அதனோட வாய்ப்பாடு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், அலகு வந்து மீட்டர் கியூப். அடர்த்தியினுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா நிறை பை பருமன், அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப். திசைவேகத்தினுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி பை காலம், அலகு வந்து மீட்டர் பை வினாடி. அடுத்தது உந்தம், உந்தத்தினுடைய வாய்ப்பாடு நிறை இன்ட்டு திசை வேகம். அப்போ அலகு பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி. அடுத்தது முடுக்கம், முடுக்கத்தினுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா திசை வேகம் பை காலம், மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அடுத்தது விசை, விசையினுடைய வாய்ப்பாடு நிறை இன்ட்டு முடுக்கம், அதனோட அலகு பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அல்லது நியூட்டன், அழுத்தம், அழுத்தத்தினுடைய வாய்ப்பாடு விசை பை பரப்பளவு, அதாவது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அல்லது பாஸ்கல், ஆற்றல், ஆற்றலினுடைய வாய்ப்பாடு விசை இன்ட்டு தொலைவு, இதனுடைய அலகு பார்த்திங்கன்னா நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். பரப்பிழி விசை, அதனோட வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா விசை பை நீளம், அலகு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் பை மீட்டர். மிக பெரிய தூரங்களை அளக்கிறதுக்கு வந்து வானியல் அலகு, ஒளி ஆண்டு, விண்ணியல் ஆரம், இது எல்லாத்தையும் வந்து பயன்படுத்துகிறோம். வானியல் அலகு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவி மையத்துக்கும் சூரியனினுடைய மையத்துக்கும் இடையேயான சராசரி தொலைவு தான் வானியல் அலகு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 1 அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட், அதாவது அதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.496 × 10^11 மீட்டர். ஒளியாண்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு. ஒரு ஒளியாண்டு இஸ் ஈக்குவல் டு 9.46 × 10^15 மீட்டர். விண்ணியல் ஆரம் அப்படின்னு என்னன்னா, சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்க வானியல் பொருட்களினுடைய தூரத்தை வந்து அளவிடுறதுக்காக பயன்படுறதான் விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் இஸ் ஈக்குவல் டு 3.26 ஒளியாண்டு. நெக்ஸ்ட்டு பெரிய அலகுகளினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர், அதனோட மதிப்பு பார்த்திங்கன்னா மீட்டரில் 10^3 மீட்டர். வானியல் அலகு, அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட், அதனோட மதிப்பு 1.496 × 10^11 மீட்டர். ஒளியாண்டினுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 9.46 × 10^15 மீட்டர். விண்ணியல் ஆரத்தினுடைய
மதிப்பு பார்த்திங்கன்னா 3.08 × 10^15 மீட்டர். நமக்கு மிக அருகில் இருக்க நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சென்டாரி. சூரியன்லேருந்து 1.364 விண்ணியல் ஆர தொலைவில் இது இருக்குது. இரவு நேரத்தில் மட்டும் நமது வெறும் கண்ணுக்கு வந்து தெரியும். நட்சத்திரங்கள் வந்து சூரியன் கிட்ட இருந்து 500 விண்ணியல் ஆர தூரத்தில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு சிறிய அலைகள், அதனோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி அப்படின்னா 10^-15 மீட்டர், ஆங்ஸ்ட்ராங் 10^-10 மீட்டர், நானோமீட்டர் 10^-9 மீட்டர், மைக்ரான் அதாவது 10^-6 மீட்டர், மில்லி மீட்டர் 10^-3 மீட்டர், சென்டிமீட்டர் 10^-2 மீட்டர். நிறை அப்படிங்கிறது பொருள் இருக்க பருப்பொருட்களினுடைய அலகு. அதனோட அலகு பார்த்திங்கன்னா கிலோகிராம். அதாவது ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டில் இருக்க செவரஸ் அப்படின்ற இடத்துல இருக்க இரிடியம் உலோகம், பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையினுடைய நிறைய வந்து குறிக்குது. ஒரு இதனோட பன்மடங்குகள் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராம், மில்லிகிராம், கிலோகிராம் என்ற அலகினுடைய துணை பன்மடங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். குவிண்டால் மற்றும் மெட்ரிக் டன் இதையும் வந்து கிலோகிராம் என்ற அலகினுடைய பன்மடங்குகளாக சொல்கிறோம். 1 gram = 1/1000 kilogram அதாவது 0.001 kilogram. 1 milligram = 1/1060 kilogram = 0.000001 kilogram. 1 quintal = 100 kilogram. 1 metric ton = 1000 × 1 kilogram. அப்போ 10 quintal. அடுத்தது அணுநிறை அலகு பற்றி பார்க்கலாம். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இந்த மூணு வந்து அணுநிறை அலகால் அளவிடப்படுது. அணுநிறை அலகு ஓர் AMU = 1 atomic mass unit. கார்பன் 12 அணுவினுடைய நிறையில் 1/12 பங்கு. 1 milliliter நீரினுடைய நிறை பார்த்தீங்கன்னா 1 gram. 1 liter நீரினுடைய நிறை பார்த்தீங்கன்னா 1 kilogram. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தினுடைய அலகு வந்து வினாடி. 1 millennium = 3.16 × 10^9 vs. நெக்ஸ்ட் வெப்பநிலை. வெப்பநிலையினுடைய எஸ் அலகு பார்த்தீங்கன்னா கெல்வின். வெப்பநிலையினுடைய மற்ற அலகுகள் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட். இரண்டு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 10^26 மீட்டர். உட்கருவினுடைய அணுவினுடைய உட்கருவின் ஆரம் பார்த்தீங்கன்னா 10^-15 மீட்டர். எலக்ட்ரானினுடைய நிறை வந்து 9.11 × 10^-31 kilogram. பால்வழி திரள் அண்டத்தினுடைய நிறை வந்து பார்த்திங்கன்னா 2.2 × 10^41 kilogram. 10 மடங்கு முன்னீடு குறியீடு 10^15 பீட்டா. 10 குறியீடு வந்து பி. 10^12 பார்த்திங்கன்னா டெரா, குறியீடு வந்து டி. 10^9 giga, குறியீடு வந்து ஜி. 10^6 mega, குறியீடு எம். 10^3 kilo, குறியீடு கே. 10^2 hecta, குறியீடு வந்து ஹெச். 10^1 deca, குறியீடு டிஏ. 10^-1 deci, குறியீடு டி. 10^-2 centi, குறியீடு வந்து சி. 10^-3 milli, குறியீடு வந்து எம். 10^-6 micro, குறியீடு வந்து மைக்ரோ சிம்பல். 10^-9 nano, குறியீடு வந்து N. 10^-12 pico, குறியீடு வந்து P. 10^-15 femto, குறியீடு வந்து F. எஸ் அலகுகளை வந்து எழுதுறதுக்கு என்னென்ன விதிகள் பின்பற்றணும், மரபுகள் பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்களுடைய பெயர்களால் குறிக்கப்படக்கூடிய அலகுகளை நம்ம எழுதுகிறப்ப முதல் எழுத்து வந்து பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து நியூட்டன், ஹென்றி, ஆம்பியர், வாட், இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. அடுத்தது அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகளை வந்து எழுதுகிறப்ப பெரிய எழுத்தால் எழுதணும். எக்ஸாம்பிள் நியூட்டனை வந்து கேபிட்டல் என் அப்படின்னு குறிக்கலாம், ஹென்ரியை வந்து கேபிட்டல் ஹெச் அப்படின்னு குறிக்கலாம், ஆம்பியர் வந்து ஏன்னு குறிக்கலாம், வாட் வந்து டபிள்யூ அப்படின்னு குறிக்கலாம்.
குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை வந்து சிறிய எழுத்தால் எழுதணும். எக்ஸாம்பிள், மீட்டர் அப்படிங்கிறத ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லிட்டோம், கிலோகிராம் அப்படிங்கிறத கேஜி அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கலாம். அலகுகளினுடைய குறியீடுகளுக்கு வந்து இறுதியிலோ இடையிலோ நிறுத்தற் குறிகள் போன்ற எந்த குறியீடுகளுமே வந்து பயன்படுத்தக்கூடாது. 50 m அப்படிங்கிறத 50 m அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கக்கூடாது. அலகுகளின் குறியீடுகளை வந்து பன்மையில் எழுதக்கூடாது. அதாவது 10 kg அப்படிங்கிறத 10 kgs அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. வெப்பநிலையை வந்து கெல்வின் அலகால் குறிப்பிடுறப்ப டிகிரி குறியீடு வந்து இடக்கூடாது. 283 kelvin அப்படிங்கிறத 283 degree kelvin அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அலகில் வந்து குறிப்பிடுறப்ப டிகிரி குறியீடு வந்து இடணும். எக்ஸாம்பிள் வந்து 100 degree Celsius அப்படிங்கிற மற்றும் 108 degree Fahrenheit அப்படின்னு எழுத வேண்டுமே தவிர 100 Celsius 108 Fahrenheit அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. அலகுகளின் வந்து குறியீடுகளை வந்து வகுக்கிறப்ப சரிவு கோடுனை வந்து பயன்படுத்தலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து m/s-1 அப்படின்றத m/s அப்படின்னு எழுதலாம். j/kelvin/mol அப்படிங்கிறத j/kelvin-1 / mol-1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். n மதிப்புக்கும் அலகுகளுக்கும் இடையில் வந்து இடைவெளி வந்து விடணும். 10 kgm^-1 அப்படின்னு எழுத வேண்டுமே தவிர 10 kgm^-1 அப்படின்னு இடைவெளி இல்லாமல் எழுதக்கூடாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே வந்து பயன்படுத்தணும். ஆம்பியர் வந்து AMP அப்படின்னு ஷார்ட்டாகவோ செகண்டை வந்து SEC அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. எந்த ஒரு இயற்பியல் அளவினுடைய எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படி தான் எழுதணும். பாதரசத்தினுடைய அடர்த்தியை வந்து 13600 kg m^-3 அப்படின்னு எழுதாமல் 1.36 × 10^4 kg m^-3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு நீளங்களை அளக்கிறதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைவான அளவு அளக்க முடியுமோ அதுதான் வந்து மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்கிறோம். 1 m/s அளக்க முடிஞ்ச அளவு மிக சிறிய அளவு தான் வந்து மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து 1 mm. வெர்னியர் அளவியை வச்சுட்டு நம்ம 0.1 mm அளவு துல்லியமாகவும் திருகு அளவியை வச்சுட்டு 0.01 mm துல்லியமாகவும் நம்மளால் அளவிட முடியும். வெர்னியர் கருவியினுடைய மீச்சிற்றளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா, முதன்மை கோலின் 1 மிக சிறிய பிரிவின் மதிப்பு பை வெர்னியர் கோல் பிரிவுகளினுடைய எண்ணிக்கை. அப்போ மீச்சிற்றளவு = 1 mm/10 = 0.1 mm = 0.01 cm. நெக்ஸ்ட்டு திருகளவி. திருகளவியில் வந்து பார்த்திங்கன்னா, புரியடை தூரம் = புரிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவு பை தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளினுடைய எண்ணிக்கை வந்து ஃபார்முலா. அப்போ திருகளவியினுடைய மீச்சிற்றளவு = புரியடை தூரம் பை தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. அப்போ 1 mm/100 = 0.01 mm. அதுக்கப்புறம் நிறையை அளவிடுதல் பார்க்கலாம். நிறையினுடைய செலகு பார்த்திங்கன்னா கிலோகிராம். ஒரு முட்டையினுடைய ஓடானது அந்த முட்டையினுடைய எடையில் 12% இருக்குது. ஒரு நீல திமிங்கலத்தினுடைய எடை அப்படிங்கிறது 30 யானைகளினுடைய எடைக்கு வந்து சமமாக இருக்குது. அதாவது அதனோட நீளம் பார்த்திங்கன்னா 3 பேருந்துகளினுடைய நீளத்துக்கு வந்து சமமாக இருக்குது. பூமியில் ஒரு மனிதனுடைய நிறை வந்து 50 kg அப்படின்னா அவரினுடைய எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு மனிதனுடைய நிறை வந்து 50 kg, எடை வந்து w = mg. அப்போ 50 × 9.8 = 490 N. நிலவில் வந்து ஈர்ப்பு விசை பார்த்திங்கன்னா, புவியீர்ப்பு விசையில் 1/6 இருக்கும். எனவே நிலவில் வந்து ஒரு பொருளினுடைய எடை அப்படிங்கிறது புவியில் இருக்க எடையை விட குறைவாக இருக்கும். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு பார்த்திங்கன்னா 1.63 m/s². 70 kg எடை நிறையுள்ள மனிதனினுடைய எடை வந்து புவியில் வந்து 686 N ஆகவும் நிலவில் வந்து 114 N ஆகவும் இருக்குது. ஆனால் நிலவில் அவரது நிறை வந்து 70 kg ஆகவே இருக்கு.
நிறைக்கும் எடைக்கும் உள்ள வேறுபாடு பார்த்திங்கன்னா, நிறை அப்படிங்கிறது அடிப்படை அளவு, எடை அப்படிங்கிறது வழியளவு. நிறை அப்படிங்கிறது எண்மதிப்பு மட்டும் கொண்ட அளவு, இது ஸ்கேலர். எடை அப்படிங்கிறது எண்மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது, அதனால் வெக்டர் அளவு. இதில் நிறை வந்து பொருளில் இருக்க பருப்பொருட்களினுடைய அளவு அப்படின்னு சொல்லலாம். பருப்பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையினுடைய அளவு தான் வந்து எடை. நிறை வந்து இடத்துக்கிடம் வந்து மாறுபடாது, எடை வந்து இடத்துக்கிடம் வந்து மாறுபடுது. இயற்பியல் தராசினால் அளவீடு செய்யப்படுகிறது நிறை. எடை வந்து சுருள்வில் தராசு கொண்டு அளவிடப்படுது. நிறையினுடைய சிலகு வந்து கிலோகிராம், எடையினுடைய சிலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், நீளம், நிறை, காலம் மற்றும் வெப்பநிலை. வேறு அளவுகள்னால அளவிடக்கூடிய அளவுகளை வந்து வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். பரப்பளவு, கன அளவு மற்றும் அடர்த்தி. அலகு அப்படிங்கிறது தெரியாத அளவோட ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு அப்படின்னு சொல்லலாம். நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்சரிவு, பொருளினுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஏழு அடிப்படை அளவுகள் வந்து இருக்குது. சிறிய பரிமாணங்களின் நீளம் அல்லது தடிமனை வந்து கண்டறியணும் அப்படின்னா வெர்னியர் அளவி மற்றும் திரு அளவி போன்ற கருவிகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது சூரியன் மையத்திலேருந்து பூமியின் மையம் வரைக்கும் இருக்க சராசரி தொலைவு. ஒன் அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1.496 × 10^11 மீட்டர். ஒளி ஆண்டு அப்படிங்கிறது ஒளியானது தொடர்ந்து ஓராண்டு செல்லக்கூடிய தொலைவு. ஒளி ஆண்டு இஸ் ஈக்குவல் டு 9.46 × 10^15 மீட்டர். விண்ணியல் ஆரம் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்க வானியல் பொருட்களினுடைய தொலைவை அளவிடக்கூடிய அலகு. 1 ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல் டு 10^-10 மீட்டர். பருமனினுடைய சிலகு வந்து பார்த்தீங்கன்னா கனமீட்டர், அதாவது மீட்டர் கியூப். பருமனை வந்து லிட்டர் அப்படின்ற அலகால் வந்து குறிக்கலாம். 1 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் கியூப். திருகலவியினுடைய மீழ்ச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். வெர்னியர் அளவியினுடைய மீழ்ச்சிற்றளவு 0.01 சென்டிமீட்டர். பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம். இயற்பியல் தராசினுடைய துண்ணியத்தன்மை பார்த்திங்கன்னா 1 மில்லிகிராம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.